சிங்கப்பூரில் தேல் கொட்டினால் பெசன் நகரில் நெறிக்கட்டுமா என்ற கேள்வியை என்னிடம் யாராவது கேட்டால் நிச்சயமாக சந்தேகமில்லாமல் என்பேன். இது அனுபவபூர்வமாக நான் கண்டறிந்த உண்மை. இந்த உண்மை கண்ணீர் கதையை உங்களிடம் சொல்லாவிடில் என் தூக்கம் தீராது. காலையில் நான் பேப்பரை எடுத்தால் போதும், அது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேலை செய்து உடனே என் அருமை மனைவி கமலாவை கத்த செய்துவிடும். அடுத்த கணம் அதை கீழே வைத்துவிட்டு உள்ளே போய் என்ன கமலா மிக்சி சுவிட்சை போடணுமா என்று கேட்டால் கத்தல் கொஞ்சம் குறையும். அப்படித்தான் அன்றைக்கு ஒரு நாள் பஞ்சாங்கத்தை பார்க்கணும், அன்னைக்கு 8 கிரகங்களும் கூடியிருந்துருச்சான்னு. நான் பேப்பரை எடுக்க கமலா ஹைபியா அல்லது ஹை பிச்சா ஹை பிசாசா மாதிரி, ஏன்னா அவங்கள தான் என்ன தான் பேப்பரில் இருக்குமோ கத்துறது காதில் விழுந்தாதானே என்று கத்தினாள். அதை தொடர்ந்து நாசமாக போக என்று சபித்தாள். யாருக்கு ஆசீர்வாதம் வழங்குறான்னு யோசிச்சுட்டே சமையலறை பக்கம் போனேன். என்ன எத்தனையோ விதமாக திட்டிருந்தாலும் நாசமாக போகணும்னு திட்டமாட்டா. காரணம், அவளுக்கு என் மேலே அளவு கிடந்த ஆசை. என்ன கமலா யாரை திட்டுற, யாரையாவது கீரையாவது, எல்லாம் எதிர் வீட்டு பசங்களை தான், கிரிக்கெட் ஆடுறாங்களாம், நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடச்சுடுத்துங்க, பெரிய விளையாட்டு வீரர்கள் நினப்பு என்றால் நிஷ்டூரமாக. போட்டும் கமலா, 5 ரூபா கண்ணாடி இன்னைக்கு உடைச்சாங்க, 5 ரூபா கண்ணாடி, நாளைக்கு 5000 ரூபா கண்ணாடி. மைசூர் மகாராஜா மாளிகையில் கூட 5000 ரூபாய்க்கு கண்ணாடி இருக்குமான்னு சந்தேகம். இந்த மாதிரி சந்தேகங்களை நான் சந்தேகங்களாகவே வச்சிருக்கிறது வழக்கம். பசங்க தானே, போட்டும் விடு, விளையாட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்திற்கு நாம் ஊக்கப்படுத்தணும். இப்போ சிங்கப்பூர் கேம்ஸில் பாரு, சின்ன சின்ன நாடெல்லாம் எப்படி பிரமாதப்படுத்துறது. நான் முடிக்கலை, காரணம் பெட்ரூமிலிருந்து வந்த டமால் ஓசை, அதைத் தொடர்ந்து சலிங் சலிங் என்று கண்ணாடிகள் உடையும் ஓசை. நாசமா என்று ஆரம்பித்தவன் சட்டென்று நாவை அடக்கி கொண்டு பெட்ரூமுக்கு போய் பார்த்தேன். முறிந்த காதலர்களின் இதயம் போல 100 சுக்கல்களாக கண்ணாடி உடைந்திருந்தது. வெளியே சில சிறுவர்கள் PT உஷாவை மிஞ்சும் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. இந்த சமயம் என் வீட்டு காலிங் பெல் விடாமல் அலறியது. இப்படி சிறிதும் நாசுக்கு இல்லாமல் மணியை என் மைத்துனன் தொச்சுதான் அடிப்பான். கமலா ஓடிப்போய் கதவை திறந்தாள். ஹலோ அத்திம்பே, ஹவ் ஆர் யூ என்று அட்டகாசமாக கேட்டான். ஜாக்கிரதடா தொச்சு, கிட்ட போகாத, அத்திம்பேருக்கு இருக்கிற கோவத்தில் கோதறி கீழ்ச்சிட போகிறார் என்றாள் கமலா. கோவமா, எனக்கு என்ன கோவம், நான் சென்ஸ் என்றேன். சட்டென்று முகத்தில் போலியாக புன்னகையை வரவழைத்தபடி நான் முற்பிறவியில் 1000 முகம் ராம்குமார். இல்லடா தொச்சு, தெருவில் இருக்க பசங்க கிரிக்கெட் விளையாடி கண்ணாடியை உடச்சுடுத்துங்க, அதனால் உன் அருமை அத்திம்பேர் நரசிம்மமூர்த்தியாக நிறுத்து கமலா. விளையாடுற வயசில் விளையாடணும், பசங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா தான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வருவாங்க, நாட்டுக்கு முதுகெலும்பே அவங்க தான். ஒரு நாடு முன்னேறணும்னா இது நான். சபாஷ் அத்திம்பேர், சபாஷ். ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பேசுகிற மாதிரி பிச்சு உதறி தள்ளுறல. அடடா, இது என்னம்மா காப்பி கொண்டு வந்துட்டு, சரி பரவாயில்ல கொடு என்றான். காஃபியை குடித்து விட்டு, அத்திம்பேரே நான் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கேன். இப்போது பெசன் நகரில் ஒரு விளையாட்டு விழா நடத்தலாமான்னு யோசனை இருக்குது. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக 3வது மெயின் ரோட்டில் இருக்கிற பூவராகவனை போய் பார்க்க போனேன். அங்கே சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க பெசன் நகரில் ஒரு மினி ஒலிம்பிக் நடத்தணும்னு. சிங்கப்பூரில் நடக்கிறத டிவியில் பார்த்ததால் ஏற்பட்ட ஆர்வம். தொச்சு, யாருடா பூவராகவன், பவநகர் சமஸ்தான திவானா இருந்தார் அவர் தானே, அடே அப்பா பெரிய பெரிய ஆசாமிலாம் உனக்கு வேண்டியவங்க என்று சொன்னேன். அப்போது என் மாமியார் கதவுக்கு பின்னால் இருந்து கொண்டு, யாருடா உன்னோட படித்தானே, கோடி வீட்டு போகிறாங்க தானே, 2 பேரும் ஒன்னா தான் தின்னப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, உனக்கு கெட்டிக்காரத்தன் இருந்தது, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது, அதனால தான் திவானா போனான் என்று தன் பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் வழங்கினாள். தொச்சு மட்டும் திவானாக போயிருந்தால் பவநகர் சமஸ்தானம் திவாலாக போயிருக்கும். அம்மா தந்த ஆளுயிர புகழ் மாலையை கண்டு கொள்ளாதது போல் தொச்சு, பூவராகனுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை, 3 லட்ச ரூபா தேவை, ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த சமயத்தில் அவர் வீட்டில் சில பேர் இங்கே ஒரு மினி ஒலிம்பிக் நடத்தணும்னு பேசிட்டு இருந்தாங்க, யாரை தலைவராக போடலான்னு கேட்டாங்க, நான் உங்கள் பேரை சொன்னேன் அத்திம்பேர் என்றான். என்ன பார்த்துச்சு, என்ன போய் மாட்டி விடுறேன் என்றேன் பரிதாபமாக. அத்திம்பேர் நீங்கள் பெரிய எழுத்தாளர், பெசன் நகரில் ஒரு முக்கிய புள்ளி, பல சமயங்களில் இல் இல்லாத புள்ளி என்றும் என்னை பற்றி மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறான் தொச்சு. இந்த சமயம் டெலிஃபோன் மணி அடித்தது. தாவி போய் அதை எடுத்தான் தொச்சு. இங்கிதம் என்ற வார்த்தை தொச்சுவின் அகராதியில் கிடையாது. ஹலோ, ஆமாம், யார் பேசுறது? ஆமாம், பிரபல எழுத்தாளர் அகஸ்தியன் வீடுதான். ஓ, நீங்களா? மினி ஒலிம்பிக் தானே, அவர் சமிஸ்டர் ஸ்போர்ட்ஸ்னால் அவரை உயிர் ஒழுவர், இப்போ வரீங்களா? இன்னொன்னு, அதெல்லாம் தட்டி கழிக்க மாட்டார் என்று கூறிவிட்டு, அத்திம்பேரே போராகன் 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு வரானா உங்களோட பேச என்றான் என்னிடம். தொச்சு, இதெல்லாம் என்னப்பா வம்பு? உடனே கமலா, ஆமாம் வம்பு தான். உங்களை ஒரு பெரிய மனுஷனாக்கணும்னு அவனுக்கு அடிச்சுக்கிறது, என்ன தான் நீங்கள் 1000 கரிச்சு கொட்டினாலும் போதும் போதும் கமலா என்று ஆத்திரமாக இறைந்தேன். என்டி கமலா, நீ ஏதாவது சொல்கிற, அவருக்கு கோபம் வர்றது, கமிட்டியில் தானே இருக்க சொல்கிற, யாரையாவது கொலை செய்ய சொல்கிறாளா என்ன என்று என் மாமியார் திலகம் வார்த்தைகளால் எனக்கு சூடு போட்டாள். நான் பெட்டி பாம்பாக அடங்கி போனேன். பெசன் நகர் இளைஞர் விளையாட்டு முன்னேற்ற வளர்ச்சி சங்கம் என்ற பெயரிடப்பட்ட சங்கத்தின் கமிட்டிக்கு என்னை தலைவராக போட்டார்கள். கமிட்டி மெம்பர்களை திருப்திப்படுத்த அவரவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பெயரில் போட வேண்டியதாயிற்று. என்ன சார் இளைஞர் சங்கத்திற்கு என்ன போய் என்று இழுத்தேன்.
அந்த மாதிரி பொருத்தம்லாம் பார்க்க முடியாத திம்பேர், அப்படி பார்த்தா தமிழை கரைச்சி குடிச்ச அகஸ்தியன் பெயரை நீங்க என்று தொச்சு ஆரம்பித்தான். நான் இடைமறித்து சற்று உரத்த குரலில், எந்த இடத்துல போட்டிகளை நடத்துறது, செலவுக்கு பணம் என்று கேட்டேன். இடம் தானே, எதிர பேங்க் காலனியில் பெரிய மைதானம் இருக்கு என்று சொல்லி பெரிய கடமையை செய்து விட்டது போல் கைக்குட்டையால் நெற்றியை துடைத்து கொண்டார் பூராகவன். பண விஷயத்த நைஸாக வேறொரு மேலே தள்ளிட்டோன்ற ரகசிய மகிழ்ச்சியை அவரால் முழுசாக மறைக்கவே முடியலை. அப்போது ராஜன் என்பவர் பணம் வசூல் செய்கிறதுல பூராகன் எக்ஸ்பர்ட், ஒரு பட்ஜெட் போடலாம், எந்த அளவுக்கு பணத்தை திரட்டலாம் என்றார். ஆமாமா, அவர் பெயர்லேயே பூவராகன் இருக்கே, பொன் பெயர் செம்மல் என்று நான் ஜோக் அடித்தேன். வராகன் என்ற பெயருக்கு முன்னால் பூ தான் இருக்குது, ஆகவே பொன் வைப்பதுக்கு முன்னால் பூவைத்தான் வைப்பார் என்றார் ஒரு ஆசாமி. பூவராகனுக்கு கோபம் வந்து விட்டது. ஆமாம், நான் கஞ்சன்தான், கமிட்டியிலேருந்து நான் ராஜினாமா செய்து விடுறேன், பணம் கொடுக்க பயந்து நான் ஓடுறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம், இந்தாங்க என் டொனேஷன் என்று சொல்லி 10 பாகமாய் மடிக்கப்பட்டிருந்த 2 ரூபாய் நோட்டை மேஜையில் போட்டுவிட்டு கிளம்பினார். பிறகு அவரை சமாதானப்படுத்தியது ஒரு தனி கதை. கமலா சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தால் அதை குடித்துவிட்டு, நான் போய் ராஜினாமா செய்கிறேன் நானே, பெரிய முட்டாள், கமிட்டியிலிருந்து அப்பப்போ மிஸ்ஸஸ் கமலாவின் அருமையான டிகிரி காஃபி கிடைக்கும் என்று கூறி கமலாவிற்கு ஐஸ் வைத்தார். கமலா போடுவது டிகிரி காப்பியும் இல்லை, டிப்ளமா காப்பியும் இல்லை. பூவராகன் தொச்சு ஜாதி தான், ஓசியில் கிடைத்தால் தண்ணீரும் பன்னீர் தான், ஃபினாயிலும் பால் தான். அதன் பிறகு கமிட்டி பல விஷயங்களை விவாதித்தது. யார் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று பட்டியல் போட்டார்கள். எல்லா கமிட்டியிலும் தலைவர் இருக்க வேண்டும் என் பெயரை போட்டார்கள். அவர் தான் பத்திரிகைகளில் பிரமாதமாக எழுதுவார், நினைச்சா சிஎம் கூட அழிச்சின்னு வருவார் என்று பலவித வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டன. ஐஸ் கட்டிகள் வைக்கப்பட்டன. பேங்க் காலனியின் காரியதர்சியை பார்க்க போனோம். காலனி மைதானத்தில் மினி ஒலிம்பிக் நடத்த போறோம் என்று சொன்னதும், வெரி குட், இப்படித்தான் நம்ம பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும், செய்யுங்க, என் சப்போர்ட் உண்டு, மைதானம் தானே, அதுக்கு என்ன கமிட்டியில ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுத்துடுறேன் என்றார். கமிட்டி மெம்பர்கள் சரியான கல்லூரி மங்கர்கள், 1000 ஆட்சேபனை சொன்னார்கள். இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டிக்குன்னு கொடுத்தா நாளைக்கு அம்மனுக்கு கூழ்வாக்குறோம்னு வந்துடுவா, இல்லை பாம்பே சேல் நடத்துகிறோம்னு சொல்லுவா, இல்லைன்னா வாராந்திர சந்தை நடத்த கேட்பா, அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸ் போடுறேன் பா, நோ 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 என்று தலையாட்டினார்கள். மைதானத்தை என்னவோ பூதானம் செய்வது போல் எண்ணிக்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் தான் பேங்க் சேர்மன் என்று நினைத்து கொண்டு உதட்டை பிதுக்கினார்கள். பூவராகன் சார், உங்கள் மைதானத்துக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு, 500 ரூபா கொடுத்துடுறோம் என்றார். இன்னும் 50 பைசா கூட சேராத நிலையில் தொச்சு பூவராகன் சார் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் என்ன, அவனுக்கும் இன்னும் பூவராகனிடம் காரியாக வேண்டியிருந்தது. காலனி செக்ரட்டரி விளக்கெண்ணெய் குடிப்பது போல் முகத்தை வச்சுண்டு, ஓகே எடுத்துக்கோங்க என்று பெரிய கொடைவள்ளல் போல் சொன்னார். அடுத்த 15 நாள் என் வீடு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பாகவும் பலர் வருவதும் போவதுமாக இருந்தது. சொல்லக்கூடாது, உண்மையிலேயே ஏகப்பட்ட உற்சாகத்துடன் பல PT உஷாக்களும் கார்லூயிகளும் பலரும் கலந்து கொள்ள முன்வந்தனர். கமலாவுக்கு ஒரே பெருமை, உங்களோட பெருமை இனிமேல் பெசன் நூகர் பூரா பரவிடும் என்று எனக்கு ஐஸ் வைத்தால் வருபவர்களுக்கெல்லாம் காஃபி வேறு வழங்கினாள். அக்காவிற்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்க அங்கச்சி முகாம் போட்டாள். தொச்சு அவ்வப்போது தலை காட்டும் போதெல்லாம் அவன் வயிற்றையும் நிரப்பி பையையும் நிரப்பி அனுப்பினாள். அடிக்கடி என் காரை எடுத்துக்கொண்டு காட்டாங்குளத்தூர் கும்மிடி பூண்டி என்று ஒலிம்பிக் விஷயமாக போய் வந்தான் தொச்சு. என் வீட்டு ஃபோன் ஓயாமல் சுழண்டு கொண்டிருந்தது. பில் வரும்போது என் தலை சுழலப் போவது நிச்சயம். ஒலிம்பிக்கை நடத்த பல குட்டி கமிட்டிகள் போடப்பட்டன. உணவு கமிட்டியில் மறக்காமல் தன் பிரஜை ஒன்றை போட்டான். அப்பாடா, எனக்கு ஒரு கவலை விட்டது, உணவு பொட்டலங்கள் மீந்துடுமோன்ற கவலை தான் அது. ஒலிம்பிக்கு 2 நாள் தினம் முன்பு குடும்பத்துடன் என் வீட்டுக்கே தொச்சு வந்து விட்டான். வீட்டை கிட்டத்தட்ட அன்னதான சமாஜமாக மாறிவிட்டான். ஒலிம்பிக் அட்டகாசமாக துவங்கியது. அஷ்டலட்சுமி கோயிலிலிருந்து ஒரு வீரர் ஜோதி எடுத்து கொண்டு வந்து ஒலிம்பிக் ஜோதியை கொளுத்தி ரிட்டையர்ட் நீதிபதி KJ கொடுக்க அதை வாங்கி கொண்டு விளையாட்டு விழா ஆரம்பமாவதாக அறிவித்தார். கிட்டத்தட்ட 30 நேர உரைக்கு பிறகு விளையாட்டு வீரர்கள் அணிவகுப்பு தொடங்கியது. சிறிது தூரம் தான் வந்திருப்பார்கள், அதற்குள் அங்கு ஒரு கசமுசா, ஏதோ ஒரு குழந்தை ஓ என்று அழ ஆரம்பித்தது. முன் வரிசையில் இருந்த ஒருவன் அவளுடைய காலை மிதித்து விடவே அது ஒலிபெருக்கியாக மாறி ஓ என்று அழ ஆரம்பித்தது. ஒரு கணம் இவ்வளவு சின்ன பெண்ணிடமா இத்தனை வால்யூம் இருக்கிறதா என்று பலர் வியந்தார்கள். எனக்கு வியப்பு ஏற்படவில்லை. காரணம், அந்த கத்தல் திலகம் தொச்சுவின் வாரிசுகளில் ஒன்று. அலறல் கேட்ட அடுத்த நிமிஷம் அங்கச்சி அங்கு பாய்ந்து சென்று, ஐயோ உனக்கு என்னடாக என்னாச்சு என்று பயங்கர முகாரியில் ஓலமிட ஆரம்பித்தாள். அத்துடன் முன்வரிசை பையனை பார்த்து, ஏண்டா மிச்ச என்று அவன் காதை பிடித்தாள். அதைத் தொடர்ந்து பலர் மைதானத்திற்குள் நுழைய அங்கு சின்ன குருக்ஷேத்திரம் உருவாயிற்று. ஒலிம்பிக் கமிட்டி மெம்பர்கள் புகுந்து சமாதான பணியில் ஈடுபட்டனர். 30 மணி தாமதத்திற்கு பிறகு போட்டிகள் ஆரம்பமாயின. 4-5 போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போது பிரம்மாண்ட லாரி ஒன்று காம்பவுண்டிற்குள் நுழைந்தது. அது ரயில்வே கண்டெய்னர்களை கொண்டு வரும் லாரி. யாரோ மாற்றலாகி வந்துள்ளவரின் சாமான்களை கொண்ட கண்டெய்னர்கள் அந்த லாரி மைதானத்துக்குள் நுழைந்தது. நிறுத்துப்பா, ஒலிம்பிக் நடத்த
நடத்துறது தெரியல என்று தொச்சு கத்தினான். எந்த ஒலிம்பிக் நடந்தான்னா சாமான அன்லோட் பண்ணிட்டு நான் தண்டையார்பட்ட போனோம். யார்ப்பா கண்டெய்னரை தொடங்கப்பா என்று டிரைவர் கத்தினார். திரைப்படங்களில் வரும் அடியாட்களை இவரை போலவே மேக்கப் செய்தால் பிரமாத பயங்கரமாக இருக்கும். உடனே கமிட்டி அங்கத்தினர்கள் டிரைவரிடம் போய் கெஞ்சிரும். அது எப்படி சார், 4 ஹவர் கழிச்சு அன்லோட் பண்ண சொல்லுற? நம்ம பார்சல் இன்ஸ்பெக்டர் பெரிய கஸ்மாலும், லேட் ஆயிடுச்சுன்னா யார் யா ஓவர் டைம் தருவாங்கன்னு கத்துவாருங்க என்றார் டிரைவர். டிரைவர் போகும் லைன் புரியவே கமிட்டி அவசர அவசரமாக ஒரு கிசு கிசு கூட்டத்தை கூட்டி 200 ரூபாய் டீ செலவுக்கு, அதாவது ஓடி செலவுக்கு தருவதாக சொன்னதால் லாரியை மைதானத்திலிருந்து வெளியே ஓட்டி சென்றனர். இதற்கிடையில் யாரோ இலவச இனிப்புகளை வழக்க ஆரம்பித்து விட்டார்கள். இடைவேளையில் தருவதற்காக வாங்கி வைத்திருந்தது. ஒரு கமிட்டி அங்கத்தினரின் குழந்தை அப்பா டாஃபி என்று கேட்டதும் தந்தை பாசமே உருவான அவர் 2 டாஃபிஸை கொடுக்க விளையாட்டு வீரர்கள் அனைவரும் விலை ஈட்டு வீரர்களாக மாறி டாஃபி மட்டுமல்ல வடை மிக்சர் கூலிங் ட்ரிங்க் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார்கள். ஒரே குழப்பம், எனக்கு கிடைக்கல என் பையனுக்கு தரல என்று பலர் உரிமையுடன் சண்டை போட்டு வாங்கி கொண்டார்கள். இந்த கத்தல்களுக்கிடையே ஒரு கீச்சு குரல், ஏண்டா சனியங்களா ஆளுக்கு 3 பொட்டலம் வாங்கிட்டும் பிறக்கிறீங்க என்று கத்துவதும் அடி சனினே நீ என்னமோ பணம் போட்டு வாங்கினது போல் பசங்களை திட்டுறையே என்று பாய்ந்ததும் கேட்டது. எல்லாம் தொச்சு குடும்பம். திரும்பவும் போட்டிகள் ஆரம்பித்தோம். ஒழுங்காக 4-5 போட்டிகள் நடந்தன. ஷார்ட்புட் போட்டியின் போது தான் தொல்லை வந்தது. அதை வீசிய பையன் திசை தவறி கூட்டத்தை நோக்கி எரிய அங்கிருந்தவர்கள் அலறி பிடித்து ஓட ஒரு திடீர் பணக்காரன் தான் புதிதாக வாங்கிய மாருதி காரை அங்கேயே நிறுத்தியிருக்க வேண்டும். ஒரு ஷார்ட்புட் உருண்டை மாருதியின் கண்ணாடியின் மேல் விழ அங்கு தூள் பறந்தது. அதை ஒட்டி அடுத்த வினாடி சொந்தக்காரரின் வாழ் 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 கத்தல் பிறந்தது. லாரி டிரைவருக்கும் இவருக்கும் ஒரே வித்தியாசம் மொழிதான். அவர் தமிழில் கத்தினார், இவர் இங்கிலீஷில். காரின் கண்ணாடியை ஒலிம்பிக் கமிட்டி செலவில் போட்டு தருவதாக சொன்ன பிறகுதான் சமாதானம் அடைந்தார். போட்டிகள் ஒரு வாராக 7 மணி வாக்கில் முடிந்தன. பரிசுகள் வழங்கப்பட்ட போது நிறைய கப்புகள் குறைந்திருந்தன. அவரவர் 4வதாக வந்த தங்கள் பெண் அல்லது பிள்ளைக்கும் ஒரு ஆறுதல் பரிசு தர வேண்டும் என சண்டை பிடிக்க பிரைஸ் கமிட்டியின் தலைவனாகிய தொச்சு OS குட்டுள்ளா என்று சொல்லிவிட்டான். அவன் வாரிசுகள் மட்டும் 7 ஆறுதல் பரிசுகளை பெற்றதற்கும் தொச்சுவின் தாராள மனப்பான்மைக்கும் நான் முடிச்சு போட்டால் கமலா என்னை கழிச்சு போடுவாள். பரிசு பெற்றும் கப்கள் கிடைக்காதவர்களுக்கு பின்னால் தருவதாக தான் மைக்கில் அறிவித்தேன். வாழ்க தலைவர் என்று 18 பேர் கத்தினார்கள். அதிலிருந்து 18 கப்கள் வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. லாரி டிரைவர் டீ செலவு, மாருதி கண்ணாடி செலவு, கப் செலவு, பட்ஜெட்டிற்கு மேல் போய்விட்ட செலவுகள் எல்லாவற்றையும் அழுத போதுதான் எனக்கு நெறி கட்டியிருப்பதை உணர்ந்தேன். ஆம், அது தேள் கொட்டியதால் வந்த வினை. சிங்கப்பூரில் தேள் கொட்டியதால் வந்த வினை.